வணக்கம் வியூவர்ஸ். இன்ஜினியரிங் படித்தவங்களாம் ஒரு சந்தோஷமான விஷயம், வெறும் இன்டர்வியூ வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஒரு ஜாப் வந்து இப்போதைக்கு ஓப்பனிங் பண்ணியிருக்காங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசோட அந்த தோல் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் இருக்குது, அடையாறில் இருக்குது. இங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 37 போஸ்டிங் போட்டிருக்காங்க. இதில் வந்து பிஇ படித்தவங்க, பிகாம் படித்தவங்க, எம்இ படித்தவங்க, பிஹெச்டி படித்தவங்க எல்லாருமே இதில் வந்து விண்ணப்பிக்கலாம். இதோட அதிகாரப்பூர்வமான வெப்சைட் வந்து உங்களுக்கு இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இன்னுமே உங்கள்கிட்ட வந்து நல்ல ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து உங்களால் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 21, 2022. ஸோ இதில் நிறையா போஸ்டிங் போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன போஸ்டிங் சொல்லி பார்ப்போம். சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங்கு, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 2 போஸ்டிங்கு, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 1 போஸ்டிங்கு, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 அதாவது 16 போஸ்டிங்கு, ப்ராஜெக்ட் அசோசியேட்டு. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா என்ன எலிஜிபிள்னா, என்ன கல்வி தகுதினா, வெறும் நீங்கள் பிஇ படிச்சிருந்தால் போதும், பிஏ பிகாம் நான் பிடெக்கு நான் எம்இ எம்டெக்கு நான் எம்எஸ்சி பிஹெச்டி இதில் எது நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்கள் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி வந்து போஸ்டிங் மாறும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட்டு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயிலை அவங்கள்ட்ட தெளிவாகவும் உண்மையாகவும் கொடுங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஏஜ் லிமிட் வேணும்னா 35 வயசுலேருந்து 40 வயசுக்கு வரைக்கும் இருக்கணும். இதோட பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இதுபடி உங்களுக்கு வயது வரம்லாம் இருக்குது. 50 வயசு வரைக்கும் கூட அவங்களாம் வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லி போட்டிருக்காங்க. இதோட சம்பள உயரத்தெலாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூத்த அசோசியேட்டுக்கு எவ்வளோ சம்பளம்னா 42,000 ரூபா, அப்புறம் ப்ராஜெக்ட் 1 ப்ராஜெக்ட் 2 பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாலேருந்து 35,000 ரூபா சம்பளம், அப்புறம் ப்ராஜெக்ட் 1 வந்து 28,000 ரூபா, அப்புறம் ப்ராஜெக்ட் 4 வந்து 25,000 ரூபா, அப்புறம் ப்ராஜெக்ட் ஹெல்பருக்கு வந்து 20,000 ரூபா, அப்புறம் அறிவியல் உதவியாளருக்கு 18,000 ரூபா. ஸோ எக்ஸாம் வந்து எக்ஸாமே கிடையாது, டைரெக்டாக இன்டர்வியூ தான். அதனால் வந்து ஒன்றுமே நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த எக்ஸாமை வந்து உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா www.clri.org அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு போனீங்கன்னா கேரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி இந்த கொடுத்ததே உங்களுக்கு அப்படியே வரும். அதை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணி போங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு லிங்க் தர்றோம், அதில் நீங்கள் இது பண்ணிப்போங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் கூட இதில் போதும். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட் லிங்கில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 21ஆம் தேதி தான் வந்து, ஜனவரி 21ஆம் தேதி தான் வந்து கடைசி டேட்டு, அதனால் வந்து மறந்துடாங்க, ஜனவரி 21ஆம் தேதி கடைசி டேட்டு. எக்ஸாம்னால் கிடையாது. ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இன்ஜினியரிங் முடிக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.